வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்திய நிகழ்ச்சி மாலைமுரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். எதுவுமே சரியாக இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும், 100%க்கு 100% சரியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் மனிதர்களும் சரி இந்த வாழ்க்கையும் சரி 100%க்கு 100% பெர்ஃபெக்டாக இருக்காது. ஆனால் நம்ம எவ்வளோ பெர்ஃபெக்ட் ஆக்குறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியும் பெர்ஃபெக்டாக இருக்க போது, வாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி மக்களுடனில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்குனே சொல்லலாம், அதுதான் சினிமா. நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள் இருக்கும், இதெல்லாம் மறந்து ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை அறியாமல் நம்ம சிரித்து கொஞ்சம் அங்கேயும் ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்தி என்ஜாய் பண்ணக்கூடியது தான் சினிமா. தியேட்டர்ஸ் 100% அனுமதி கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும், கொரோனா ஒமிக்ரானை தாண்டி மக்கள் திருப்பி தியேட்டருக்குள்ளே வருவாங்களா, அந்த தியேட்டர் என்டர்டெயின்மெண்ட்னா என்ன, அந்த மகிழ்ச்சி என்ன, அதுவும் விஜய் அவர்களுடைய படமாக இருக்கட்டும் அஜித் அவர்களுடைய படமாக இருக்கட்டும் ரெண்டுமே வெளியாக போகுது. ஸோ அந்த ரசிகர்களையும் சந்திக்க போகிறோம். மொத்தத்தில் சினிமா ரசிகர்கள் இந்த சினிமா தியேட்டரை அந்த வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது, வாங்க உங்களை பக்கம் தான் வரேன், தெரிஞ்சுக்கலாம். சினிமா அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு யூத் ஞாபகம் தான் வரும். பீஸ்ட்டு வலிமை படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுது, தியேட்டர்களுக்கு 100% அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ பட்டையை கிளப்புறாங்களான்னு கேட்டுருவோம். எப்படி இருக்குது லைஃபு, சினிமா தியேட்டர்லாம் 100% அனுமதி கொடுத்துட்டாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பீஸ்ட்டை பற்றி சரியில்ல தலை, தலை வலிமை படம் தான். அது படம் இல்ல, திருவிழா தான் என்னைக்குமே. சரி நீங்க சொல்லுங்க, விஜய் படம் அஜித் படம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, சோ தியேட்டர்லாம் 100% திறந்துட்டாங்க, ஆர் யூ ஃபீல் ஹாப்பி? ஹாப்பி. ஓகே நீங்க சொல்லுங்க, 24 மணி வரைக்கும் நம்ம வீட்டுல இருந்தோம், இப்ப தியேட்டர்லாம் 100% திறந்தாச்சு, இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அப்படி வெறித்தனமான பேச்சை பார்ப்போம். வெறித்தனம் இருக்கு, இப்ப 24ஆம் தேதி எல்லாரும் பார்ப்பாங்க அந்த வெறித்தனம். வலிமை பாக்குறதுக்காக காத்திருக்கீங்க. சினிமா எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப நல்லா பிடிக்கும். நீங்க ரொம்ப பாப்பேண்ணா? நல்லா விரும்பி விரும்பி பாப்பேன். விரும்பி விரும்பி பாப்பீங்க? ரொம்ப பாப்பேன். அப்ப உங்க உடம்புல ஓடுற ரத்தமே சினிமான்னு சொல்லுவா? அப்படி கூட சொல்லலாம், ஒரு பகுதியில் அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்ப 100% வந்து தியேட்டர் திறந்துட்டாங்க, இதை பத்தி உங்களுடைய தாழ்மையான கருத்து? அது திறந்தனால இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத படமா பீஸ்ட் தான் போய் பாக்கணும். நான் நான் என்ன கேக்குறேன், ஸ்கூல் திறந்தப்ப நீங்க சந்தோஷப்படல, காலை திறந்தப்ப யாரும் சந்தோஷப்படல, ஆனா அந்த தியேட்டர் திறந்து இவ்வளவு சந்தோஷம், அது என்ன காரணம்? உண்மையான புரியல, என்ன இருக்கு அப்படி வீட்டுல வந்து வந்துடும் தூக்கம் வராது, ஜாலியா பாக்கலாம். தூக்கம் வராதுக்காக தியேட்டருக்கு போறாரியா? சினிமா எந்த அளவுக்கு பிடிக்கும் உங்களுக்கு? சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், அது பிடிக்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் பார்ப்போம். அதாவது ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்ல சினிமான்றது ஒரு இருக்கு. நம்ம ஒரு 2.5 மணி நேரம் நம்ம கவலையெல்லாம் மறந்து அங்கே போய் டைம் பாஸ் பண்றோம். இப்போ இந்த கொரோனா பீரியட்ல 100% அனுமதி கொடுத்துருக்காங்க, இதை நீங்க எந்த அளவுக்கு வரவேற்கிறீங்க, எந்த அளவுக்கு பயப்படுறீங்க கொரோனா நினைச்சு? காரணம் இல்லை, படம் பார்க்கதான் நல்லா இருக்கு. ஆனா கொரோனா வந்தாலும் பரவாயில்ல, படம் பார்த்தா போதும். பாரு நீங்க ஜி, சினிமா எந்த அளவுக்கு பார்ப்பீங்க? பிடிக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, அத உயிர் மூச்சு அப்படிலாம் கிடையாது, அதான் என் சாப்பாடு, அதெல்லாம் கிடையாது. அதனால நம்ம கஷ்டப்படாதான் ப்ரோ, சாப்பாடு கஷ்டப்படாதான் சோறு. நீங்க சினிமா எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு பிளட் மேரி சினிமா, ரத்தம், ஆமா நாடி நரம்புல தான் இப்ப சினிமா தான் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க யார் ரசிகர்? நான் விஜய் ரசிகர். அப்ப பீஸ்ட்க்காக வெயிட் பண்றீங்க? ஆமா. இந்த கொரோனா பீரியட், அதனால நம்ம தியேட்டர்லாம் மூடி இருந்தோம் இல்லையா,
தியேட்டருக்குள்ள போனா 50% இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்ப 100% ஆகிட்டாங்க. இந்த கொரோனா பயம் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? தல கொரோனா பயம் இருந்தா நான் தலை மைக்க பிடிச்சி பக்கத்துல பேச போறேன். கொரோனா எல்லாம் ஒண்ணு இல்லவே இல்ல. நீங்க தான் கொரோனா கொரோனான்றீங்க. நான் தான் சொல்றேன். ஆமா, எல்லாரும் சொல்றீங்க. எல்லாரும் மக்கள் எல்லாம். ஆனா நாங்க எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கொரோனான்றதே இல்ல. கொரோனாவே இல்ல. இவங்களுக்கு எல்லாம் கொரோனாவே இல்லையா? கொரோனா பார்த்தே இந்த பையனுக்கு பயம் இல்லையா? நீங்க கொரோனாலாம் வந்தா தட்டி விட்டு போவானா? படம் தான் நம்மளுக்கு முக்கிய. தியேட்டர்ல கொரோனாவை அடிச்சிருவாரா? நீங்க 24க்கு வெயிட் பண்றேன். பிப்ரவரி 24 வலிமைக்காக வெயிட் பண்றீங்க? ஆமா. கொரோனாக்கு பயம் இல்ல? இல்ல. நீங்க? இல்ல, நான் கொரோனாக்கு பயம். சரி, அந்த கூட்டத்துல யாருமே கண்டிப்பா மாஸ்க் போட போறது இல்ல. அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாடத்துல கொரோனா பரவாதா? எலெக்ஷன் கூட தான் வைக்கறாங்க. அதுல கூட நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதுல கூட கூட்டம் பிரச்சாரம் என்ன பண்றாங்க, அதுல பரவாதா? அப்படியே அதாவது நான் இங்க ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கேயும் ஒரு தப்பு நடக்குதுமா என்ன? அப்படிலாம் இல்ல, நாங்க ரசிகர். இப்ப அந்த பயம் எல்லாம் போயிடுச்சா? இல்ல, அந்த அளவுக்கு நார்மல் ஆயிட்டு மக்கள் நார்மலா எல்லாரும் ஒரே லெவல்ல கரெக்டா யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகே, யாருக்கும் பயந்தாதான் எல்லாத்துமே வர்றது காரணமே. இல்லாட்டி யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ ரிலாக்ஸா கேஷுவலா ரிலாக்ஸா கேஷுவலா விட்றாங்க எல்லாரும், அவ்வளவுதான். தியேட்டர்னா மூடி இருக்கும், ஏசி இருக்கும், அந்த ஏசினால பரவும். அப்பலாம் நம்ம பயந்துட்டு இருந்தோம், இப்ப அதெல்லாம் எங்க காணாம போச்சு? அது எப்படி, அத மறக்கப்படுது எப்படி? நீங்க தியேட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா அது பண்ண முடியாது. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விடுறாங்க. மார்க்கெட்டு, எலெக்ஷன், பொதுக்கூட்டம், இப்ப அவங்க எல்லாம் ப்ரொடக்ஷனா இருக்காங்களா? உலகம் ஓபன் இது ஓபன் ஆயிடுச்சுன்றீங்க. ஆமா. நீங்க யார் ரசிகர்? விஜய்னா. விஜய் ரசிகர்னா பீஸ்ட தியேட்டர்ல பாக்கணும்னு காத்திருக்கீங்க. அது தியேட்டர்ல பாக்கல அப்படின்னா ஒரு மாஸ் இருக்கு. விஜய் பெருசா காட்டுறேன்ல. சோ விஜய பெருசா பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போறீங்க? ஆமா, அதானே. சவுண்ட்லாம் அந்த எஃபெக்ட் அச்சிட் பண்ணிட்டு வரேன். சூப்பர். நீங்க தியேட்டருக்கு போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? இல்ல, இப்ப ரீசன்ட்டா என்ன ஒரு 3 மாசம் வரும். அதுக்கு முன்னாடி போயிட்டீங்க? போயிட்டோம். சோ தியேட்டர் திறந்தேனா ஃபர்ஸ்ட் உங்களை பாத்துறலாம். பாத்துறலாம். சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க அஜித்தோட ஃபேன் சொல்றதுல பெருமையா இருக்கீங்களா? ஆ, பயங்கரமா சந்தோஷமா இருக்கீங்க. பயங்கர. அப்ப தைரியமா சொல்லுங்க, நான் அஜித் ஃபேன்னு. அஜித் ஃபேன். சரி, நீங்க அஜித் ஃபேன்னு பெருமையா சொல்றீங்க. அஜித் என்ன சொல்லிருக்காரு உங்களுக்கு இந்த படம் லேட் ஆகும் போது? என்ன சொன்னாரு? கத்திரும்பு விஜய் வரும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்து நாங்க கத்த போறோம் அப்படின்றாங்க. கண்டிப்பா நீங்க எல்லாம் கூட போறீங்க. அந்த இடத்துல ஒருத்தர் கூட ஒரு பேச்சு கூட மாஸ்க் போட போறது இல்ல. அப்ப அந்த கூட்டம் கூடனா அங்க ஒமிக்ரான் கொரோனா கூடாதா? அப்படிலாம் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது சொல்லுங்க? அது இருந்துகிற பொத்து தான், நம்ம இருந்துகிறது பொத்து தான். இடைவெளி எட்டு இருக்கிற மாதிரி அங்கதான் இடைவெளியே இருக்காத. எல்லாம் ஒண்ணுக்கு மேல ஒன்னா நிக்க போறீங்களா இன்னைக்கு? நீங்க என்ன சொல்லுங்க? நானே கேக்குறேன், அந்த கும்மாளம், அந்த 24ஆம் தேதியா இருக்கட்டும், பீஸ்ட் படமா இருக்கட்டும், எந்த புது படமா இருக்கட்டும், அன்னைக்கு அந்த ரிலீஸ் அப்ப ஒரு பெரிய கூட்டம் வரும், கும்மாளம் இருக்கும், கண்டிப்பா யாருமே மாஸ்க் போட மாட்டாங்க. அந்த இடத்துல கொரோனா பாதிப்புகளுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? இருக்குதான. அதெல்லாம் பார்த்த படம் பார்க்க முடியுமா? ஓ, தெரிஞ்சுதானா? தெரிஞ்சுதான். சோ ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க்லாம் நம்மளுல சார் வர. நீங்க சொல்லுங்க, இந்த தியேட்டர் என்டர்டெயின்மெண்ட்ல என்ன அப்படி ஒரு மஜா இருக்கு? மஜா இல்ல, நான் பொண்ணுங்க வருவாங்க, ஜாலியா இருக்கும். சோ நீ இப்ப பாக்க போறது விஜய பாக்க போல, அங்க பொண்ணுங்க வருவாங்க, அங்க பாக்க போற. அதையும் பாப்பேன், இதையும் பாப்பேன். எதை அதிகமா பாப்ப? பொண்ணுங்களை அதிகமா. இப்ப ஆக்சுவலா வந்து தியேட்டருக்கு போறது பொண்ணுங்களை பாக்கதான். அவன் தப்பி தவறி ஸ்கிரீனை பாப்பான்னு நினைக்கிறேன். எட்டி எட்டி பாப்பேன். சோ இந்த பையனை தியேட்டர்ல பாத்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க, அப்புறம் அவங்க இஷ்டம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, தியேட்டர்லாம் 100% ஓபன் பண்றாங்க, வாட் யூ ஃபீல்? நீங்க வெல்கம் பண்றீங்களா இல்ல அது இப்போதைக்கு வேணாம்? கண்டிப்பா வெல்கம் தான் பண்ணுவோம். ஃபீல் பண்றது இல்ல, வெல்கம் பண்ணுவீங்க. சரி, இத்தனை 3 வருஷமா தியேட்டர் மூடி மூடி திறந்தாங்க, ரொம்ப வருத்தமா இருந்தீங்களா? ஆமாமா, கண்டிப்பா. என்ன உங்க வருத்தத்தை பதிவு பண்ணுங்க. நிறைய படம், மெயினான படம் வரும்போது
ரொம்ப ஃபீலா தான் நல்ல பிரபலமான படங்கள்லாம் நம்ம ஓடிடிலயே பார்த்துட்டோம் பார்த்துட்டோமே அப்படின்ற சோ திருப்பியும் பேக் டு தி லைஃப் ஆமா அந்த ஒரு என்ஜாய்மென்ட் அந்த ஃபன் அந்த பாப்கார்ன் போறது அப்படியே அங்க போயிட்டு ஜாலியா அப்படி கத்துறது அதெல்லாம் என்ஜாய்மென்ட் தான் இருக்கும் ரைட் நீங்க தியேட்டருக்கு போய் தான் படம் பார்க்க போறீங்க ஆமா எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல ஆனா படத்துக்கு போகும்போது எப்படி காசு கிடைக்கும் அது ரெடி பண்ணிரலாம் இல்ல இல்ல நானே கேக்குறேன் மக்களை பார்த்து கேளுங்க பேசுங்க இப்போ உங்க பாக்கெட்ல 10 காசு கூட இல்லன்னு தெரிது பார்த்தாலே திருதிருன்னு முழிகிறீங்க ஆனா சினிமாக்கு முன்ன எப்படி காசு வரணும்னு கேக்குறேன் அது அப்பதிக்கே ரெடி பண்ணிரலாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க அம்மா கிட்ட கேட்டே ரெடி பண்ணிரலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு தீவிரம் சோ என் பக்கத்துல ஒரு இளமை கொண்டாட்டமே இருக்கு இளமை பட்டாளமே இருக்கு இதுல யாரு வலிமைக்கு ஓட்டு போடுறாங்க யார் பீஸ்ட்க்கு ஓட்டு போடுறாங்க பாப்போம் யாரெல்லாம் இங்க வலிமை டீம்ல இருக்கீங்க ஓகே பீஸ்ட் சொல்லுங்க அப்ப பீஸ்டா தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு ஒரு முடிவோட இருக்கீங்க ஆமாண்ணா தியேட்டர்ல தான் பார்ப்பாங்க ஒரு கனவோட இருக்கீங்க கனவுலாம் இல்ல நிஜத்திலே அப்படி தான் இருக்கு நிஜத்திலே அப்படி தான் இருக்கீங்க உங்க வீட்ல அனுமதி இல்ல என்ன பண்ணுவீங்க கொரோனா நீ போகாத அப்படி இல்ல அப்படிலாம் இல்ல ஸ்கூல்ல கட் அடிச்சு போயிட்டே இருப்பேன் ஸ்கூலையே கட் அடிச்சு போயிட்டு இருப்பேன் ஆமா அந்த தியேட்டர்ல அப்படி என்ன அதிசயம் இருக்கு தியேட்டர்ல போய் தான் படம் பார்க்கணுமா அளவே தந்தாலே அதிசயம்ண்ணா அளவே அதிசயம் பேச பார்த்தாலே போதுண்ணா பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் பெருசா பார்க்கணும் பெருசா பார்க்கணும் பேச பார்த்தாலே போதும் அதுவே அது ஒரு சந்தோஷம் நீங்க தளபதி வந்தவனே அங்க சவுண்ட் இருக்குது பாருங்க அதானே தியேட்டர்ல எல்லாம் கத்தியா அதுதான் கும்பலா படமே புரியாது படமே புரியாது ஃபுல்லா சவுண்ட் தான் சவுண்டுக்கே போதானே சோ அந்த தியேட்டர் எதிர்பார்க்கிறது என்ஜாய்மென்ட்க்கு தான் தியேட்டருக்கு போக ஆசையா இருக்கா ஆசையா இருக்கு என்ன தியேட்டர்ல அப்படி என்ன விஷயம் இருக்கு ஆசையா மகிழ்ச்சியா எல்லாமே தியேட்டர்ல நல்ல விஷயம் அப்படியே ஏன் வீட்ல உட்கார்ந்து ஓடிடில போய் படம் பாருங்க டிவில பாக்குறது அவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கு தியேட்டர்ல பார்த்தா நல்லா இருக்கும்ல சோ திருப்பியும் மக்கள் வந்து தியேட்டர் பக்கம் வர போறீங்க ஆமா எவ்வளவு வருஷம் ஆச்சுல சரி தியேட்டர்ல எந்த என்ஜாய்மென்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எது ரொம்ப ஃபன் போறது அந்த ஃப்ரெண்ட்ஸோட போய் உள்ள வந்து உள்ள வந்து அந்த விஜய் விஜய் சாரோட என்ட்ரிக்காக ரொம்ப வெயிட்டிங் விஜய் சாரோட என்ட்ரியே தியேட்டர்ல கத்தி என்ஜாய் பண்ணுவோம் இங்க வாங்க முன்னாடி வாங்க என்ன ஏன் ஹாப்பி ஸ்கூல் தெரிஞ்சத பத்தி நீ ஹாப்பி பண்ணினா சந்தோஷப்பட்டிருப்பேன் படிக்கிறத பத்தி ஹாப்பி பட்டு சந்தோஷப்பட்டிருப்பேன் தியேட்டருக்கு ஏன் சந்தோஷப்பட்டேன் ஸ்கூல்ல நடக்கிற சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஸ்கூல்ல சந்தோஷம் இல்ல பிரச்சனை தான் பாருங்க அவன் பிரச்சனையை ஓபனா சொல்லிட்டான் சரி நீங்க சொல்லுங்க தியேட்டர் திறந்ததுல அப்படின்னா மகிழ்ச்சி உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஜாலி தைரியமா வரப்போறீங்க எல்லாருமே காத்திருக்கீங்க காத்திருக்கோம் அந்த 24ஆம் தேதிக்காக காத்திருக்கீங்க காத்திருக்கோம் ஓகே எப்படி தியேட்டர்லாம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க என்ன ஒரே மகிழ்ச்சியா இருக்கா ஆமாண்ணா பீஸ்டுக்கு ரொம்ப வெயிட்டிங்னா பீஸ்டுக்கு ரொம்ப வெயிட்டிங் சரி அதுல என்ன அப்படி ஒரு ஃபன் அது ஒரு என்ஜாய்மெண்ட் தளபதி மூஞ்சிய பாக்கறோம்ல அந்த பேச பாக்கல நானே கேக்குறேன் காலேஜ் ஸ்கூலே திறக்காம இப்பதான் திறந்திருக்காங்க உலகத்துல ஒரே ஏழ்மை நிறைய பேர்ட்ட பணமே இல்ல உங்க வீட்லயே நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த கவலைகள் எல்லாம் தாண்டி தியேட்டருக்குள்ள எப்படி போறீங்க அத அவங்களே விட்டாங்களே ஓகே சோ யார் திறந்தாலும் சரி இவளால நம்ம ஏன் வீட்டுக்குள்ள இருந்தோம் கொரோனா பயந்துட்டு இருந்தோம் இப்ப தியேட்டர் 100% திறந்தா நான் எல்லாரும் நான் கிளம்பி போவேனா என்ன அர்த்தம் இதனால பாக்கல இதனால வீட்லயே இருந்தோம் தியேட்டர் ஓபன் சோ என்டர்டெயின்மென்ட் ரொம்ப முக்கியம் முக்கியம் நம்ம லைஃப் வாழ்வா சாவான்றத தாண்டி என்டர்டெயின்மென்ட் ரொம்ப முக்கியம் மாஸ்கே குடுத்துருக்காங்க என்னங்க அதுக்கு தான மாஸ்கே குடுத்துருக்காங்க ஓகே சோ மாஸ்க் போட்டு தியேட்டருக்குள்ள நீங்க போவீங்க அங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாடப்ப நீங்க மாஸ்கோட தான் இருப்பீங்க நம்பணும் அதானே இருக்கு நான் போய் சொல்றேன் அதானே அந்த தியேட்டர்ல அப்படி என்னங்க என்ஜாய்மென்ட் இருக்கு எனக்கு 3 வருஷம் ஆச்சு மறந்தே போச்சு அதாவது நான் படம் பார்த்தே 3 வருஷம் ஆக போகுது நானும் தியேட்டருக்கு போய் படம் பார்த்தேன் இப்ப ஓடிடில நீங்க சொல்ற மாதிரி பழகிட்டோம் ஆமா எல்லா எல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்றோம் திருப்பி மக்களை வர வைக்க முடியுமா அதான் அது 100% சொல்ல முடியாது இது என்னோட தாட் மட்டும்தான் மத்தவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்ற சொல்ல முடியல நான் என்ன கேட்டனா தியேட்டர்ல அப்படி என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு கேக்குறேன் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்ல ஒரு 3 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு போய் படத்தை என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நமக்கு ஒரு தனி உலகத்துல போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறந்து ஆமா கண்டிப்பா தியேட்டர்ல அப்படி என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு உங்க வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாமா அவங்க ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு போறாங்க
வலிமையும் கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும்ன்றீங்க. ஆமா ஆமா. மக்கள் திரும்பியும் தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வருவாங்க. இல்ல மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் சொல்ல போனா ஓடிடிலயே பார்த்து பழகிட்டாங்க. இனிமேல் தியேட்டருக்கு மக்களை வர வைக்க முடியும் நினைக்கிறீங்களா? வருவாங்க. பழைய மாசம் வந்துடும். பழைய மாசம் வருமானது உறுதியா சொல்ல முடியாது. இது கொஞ்சம் பிகினிங்கா இருக்கும். ஆரம்பிச்சாதான் எல்லாருமே தெரியும் பழைய மாதிரி எப்படி. வீட்டுல உட்காந்தா எனக்கு பாக்குறது பழக்கம். இங்க பாரியா வித்தியாசமா இருக்கு. ஏன் தியேட்டருக்கு போக வேண்டாமா? தியேட்டர் மோஸ்ட்லி போக மாட்டேன். வீட்டில் சரௌண்டிங் சவுண்டோட தலையை பார்ப்பேன். தலையை பார்ப்பீங்க? இல்லை உங்கள் ஃப்ரெண்டு சொன்னாப்புல தலையை வந்து நான் பெரிய ஃப்ரேமில் பார்க்கணும், அப்போ தான் எனக்கு ஜாலின்னு. அப்போ நீங்கள் உங்கள் ரசிகராக இருந்துக்கிட்டு அவரை மட்டும் நீங்கள் சின்னதாக பார்த்தா அவனுக்கு அந்த என்ஜாய்மெண்ட்டு எனக்கு இந்த என்ஜாய்மெண்ட். ஸோ உங்களுக்கு தியேட்டர் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி தியேட்டருக்கு போக ரெடி ஆகிட்டீங்களா? இல்லை ப்ரோ, ஓடிடியில் வந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். என்னங்க எல்லா ஜென்ரேஷனும் இப்போ தியேட்டர் வந்து வர இருக்கிறாங்க, நீங்கள் இல்லைன்ட்டீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ அதெல்லாம். இல்லை ஸோ நீங்கள் வீட்டில் பார்க்குறது தான் சேஃப்டி. எஸ் ஓடிடிக்கு பழகிட்டீங்க? ஆமா கண்டிப்பா. ஓடிடிக்கு ஒரு அடிமை ஆயிட்டாரு. மகான் படம் பார்த்ததுல இருந்து சூப்பரா இருக்கு படம் ஓடிடில. சோ தியேட்டர்ல போய் வலிமை பாப்பீங்களா இல்ல வீட்ல பார்க்கலாம்னு இருக்கீங்களா? வீட்ல தான் சார். தியேட்டர் திறந்த போது வீட்ல தான் பாப்பியா? ஏ சார் தியேட்டர் எல்லாம் ரொம்ப நாள் திறக்கல சார், 2 வருஷமா. இப்ப திறந்துட்டாங்க. எஸ் சார். நீ எந்த உலகத்துல இருக்க? பையன் வந்து தூங்கிட்டு இருக்கான். இருங்க இருங்க. ரைட் ரைட். கொஞ்ச காச்சுடா சார் போங்க. அதுக்குள்ள படம் தியேட்டரை விட்டு போயிடும். சரி இவ்வளவு நாள் 3 வருஷமா தியேட்டர் அப்பப்போ மூடி மூடி திறந்தாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? உங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டுச்சு? படம் நல்ல படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா, தியேட்டர்ல பார்க்க முடியாம போன்லயே பாருங்க. இப்ப எவ்வளவு கஷ்டம் பாருங்க அவர் வாழ்க்கையில. எனக்கு ரொம்ப அழுக வருது. நடுவில் வந்து தியேட்டர் மூடி மூடி திறந்தாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கா? எதிர்பார்க்கல. ரொம்ப மன உளைச்சலா தான் இருக்கு. ஏன்னா இல்லாம போயிடுச்சு. தியேட்டர்ன்னும் போது ஃபேமிலியா போறோம், ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணா கூட அன்னைக்கு ஒரு நாள் புள்ள. சோ தியேட்டர் வந்து இட்ஸ் எ மஸ்ட்ன்றீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க தியேட்டருக்கு போக ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல இப்பதி வரைக்கும் நான் ரெடி ஆகல. அதுக்கு உண்டான மூவிஸ் எதுவும் வரல. வந்தாதான் எனக்கு ஒரு ஆர்வம். பீஸ்ட் வலிமையை தாண்டி உங்களுக்கு வேற படம் எதிர்பார்க்கறீங்க? அந்த படங்கள்லாம் வந்தா தியேட்டருக்கு போவேன். தியேட்டர்லாம் திறக்க போறாங்க, ரெடியா இருக்கீங்களா தியேட்டர் போறதுக்கு? இல்ல சார், சினிமா பார்த்து ரொம்ப பல வருஷம் மேல ஆகுது. எத்தனை வருஷம் இருக்கு நீங்க தியேட்டர் பார்த்து போய்? ஆகுது சார், கல்யாண நாள்ல இருந்து போறதுக்கு இல்லை சார். இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா? நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப தியேட்டர் ஓபன் பண்றாங்க, நீங்க போவீங்களா மாட்டீங்களா? போக மாட்டேன் சார். அதே போல முடிஞ்ச பிறகு மறுபடியும் லாக்டவுன் போடுவாங்களா இல்லன்னு தெரியல சார். ஒரு சந்தேகம் உங்க மனசுல குறுகுறுன்னு இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு சார். உங்க மனசுலயே இருக்கு? எல்லாரும் மனசுலயே இருக்கு. ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? இயல்பாக அப்படிதான் நடக்குது உங்களுக்கு எல்லாமே. காமனாக இருக்கும். அதனால எல்லாரும் மனசு தோணுது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தியேட்டரு போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு? தியேட்டர் போய் ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. இப்போ திறந்துட்டாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நல்லா தான் இருக்குது. திறந்துருக்காங்க, பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு வரலாம். இந்த கொரோனா ஒமிக்ரான் பற்றிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டுமே, அந்த பயம்லாம் இல்லையா? மாஸ்க் போட்டேன்னா? மாஸ்க் போட்டிங்கங்க. தியேட்டரில் ஏசி இருக்கும், எல்லாருமே ஒன்றா உட்காந்துருப்போம். நம்ம இத்தனை நாள் எதுக்கு டிஸ்டன்சிங் தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே மட்டும் போனால் கொரோனா ஒமிக்ரான் பிரச்சனை இல்லை இல்லையா? அது கவர்மெண்ட்டுக்கு தான் யோசிக்கணும். ஓ உடனே, அதாவது எல்லாம் எல்லாம் அனுபவிச்சுட்டு வருஷம். சரி யார் யார் வெயிட் பண்ணுறது வலிமைக்காக? ஓகே எல்லாம் வலிமைக்கு ஒரு ஓ போட்டுடலாமா? வலிமை லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கேம்ஸையும் நம்ம லெவல்ஸ் பார்த்துருப்போம். வாழ்க்கையும் நிறையா லெவல்ஸ் இருக்குங்க. ஒருத்தர் ஏதாவது ஒரு வேலை பார்க்கும் போதே சொல்லுவாங்க, நீ அடுத்த லெவல் போகணுன்னுவாங்க. அந்த அடுத்த லெவல் போகணுன்னா நம்ம அடுத்த முயற்சியை பண்ணணும். அந்த முயற்சியை அதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து புது புது முயற்சிகள் பண்ணும்போது தான் லெவலையும் தாண்டி ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியும் வேறு லெவலில் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.